நமக்கு சோறு தான் முக்கியம் நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு சோறுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்கிற போது அது சும்மா விடுவோமா, எட்ரா வண்டிய விட்ரா தீவுத்தடலுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். உள்ளே என்ட்ரி ஆன உடனே அங்கே நடந்த கலை நிகழ்ச்சியில் போட்ட மியூசிக்கில் அங்கே எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தோம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே டான்ஸ் மோட்டில் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. விதவிதமான ஸ்டால்ஸு, வகை வகையான சாப்பாடுன்னு எங்கே திரும்பினாலும் ஒரே சாப்பாடாகவே இருந்தது. ஆனால் அந்த கூட்ட நெரிசலில் என்ன சாப்பிட்றதுனே தெரியாமல் ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருந்தோம். எந்த அளவுக்கு கூட்டம்னா ஒரு ரங்கநாதன் தெருவை அப்படியே இதுக்குள்ளே பார்த்த மாதிரியே இருந்துச்சு. எனக்கு நிற்க இடம் இல்லை, உட்கார இடம் இல்லை, சாப்பிட இடம் இல்லை, பில்லு பே பண்ணி சாப்பாடை வாங்குறதுக்கு கூட இடமே இல்லை, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. ஜிகர்தண்டா சாப்பிட்லான்னு வந்த கடையிலையும் பயங்கர கூட்டமாக இருந்தது. அடிச்சு பிடிச்சி உள்ளே நுழைஞ்சு ரெண்டு மினி ஜிகர்தண்டா வாங்கி சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஆனால் ஜிகர்தண்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஒரு கூட்ட நெரிசலில் இருந்த டென்ஷன் கிளியர் கட்டாக குறைஞ்சிருச்சு. விலையை பற்றி சொல்லுன்னா எல்லாமே நார்மல் ப்ரைஸில் தான் இருந்தது. அதிக ப்ரைஸ்ன்னு சொல்லவே முடியாது, எல்லாருமே வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது டிஷ்ஷு கிடைக்குதா இல்லை யூனிக்காக ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்தபோது என் கண்ணில் மாட்டேன் தான் இந்த குல்ஃபி இட்லி. குல்ஃபி இட்லிங்கிறது ஆல்ரெடி நம்ம யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்துருப்போம். அந்த குல்ஃபி இட்லி தான் இங்கேயும் இருந்தது. குல்ஃபி இட்லிங்கிறது ஒன்றும் இல்லை, நார்மலாக ஒரு இட்லியை குல்ஃபி ஷேப்பில் சுட்டு அதில் ஐஸ்கிரீம் குச்சி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த இட்லி மேலே இந்த சாக்லேட் சிரப்லாம் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் டாப்பிக்ஸ்லாம் போட்டு கப்பில் வச்சு கொடுத்தாங்க. அது வெறும் 50 ரூபா தான். டேஸ்ட் வந்து எப்படி இருக்குங்கிறது தெரியாமல் இருந்தேன். ஆனால் சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிசப்பாயின்மெண்ட் ஆகலை. இந்த மாதிரி ஒரு குல்ஃபி இட்லி வேறு எங்கேயாச்சும் கிடச்சா கூட நான் திருப்பி ட்ரை பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்திருக்கேன். சரி, எதாவது பிரியாணி சாப்பிட்லாமா, இல்லை எதாவது ரைஸ் ஐட்டம் சாப்பிட்லாமா, இல்லை சப்பாத்தி அந்த மாதிரி எதாவது நார்த் இந்தியன் எதாவது சாப்பிட்லாமான்னு வச்சுருந்தே இருந்தேன். ஆனால் இந்த ரஷ்ஷை பார்த்த உடனே எனக்கு சாப்பிட்ற மைண்ட் அவ்வளோவா இல்லை சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு என்னென்னலாம் இருக்குது இல்லை, ஸோ அதோடய ரேட் என்ன எப்படி இருக்குது, நிறைய வகையில் பார்த்திங்கன்னா இந்த குடி வகைகள் கடைங்க வந்து அதிகமாகவே இருக்கு. நான் பார்த்தேன் ஐஸ்கிரீம் ஷாப்ஸு, ஸ்நாக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு வகை கூட மிஸ் பண்ணவே இல்லை. எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டுமே அங்கே வந்து அவைலபிளாகவே இருந்தது. எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு அங்கே பக்கத்தில் நடக்கிற அந்த கலை நிகழ்ச்சியை வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு சூப்பரான ஒரு டேவை வந்து அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் தான் இருந்தது. என்னென்னா அது வந்து ஃபுட் வேஸ்டேஜ். நிறைய பேர் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு பாதி சாப்பிட்டு பாதி தூக்கி போட்டு அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. டஸ்ட்பின்லலாம் நிறையா வந்து மீதமான ஃபுட்டை வந்து நிறையாவே பார்க்க முடிஞ்சது. அதை மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். எல்லா சாப்பாடுமே எல்லாருக்குமே பிடிக்குங்கிறது எந்த வகையிலுமே கேரண்டி கிடையாது. அதில் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. ஆனால் நண்பர்களும் உறவினர்களும் ஒன்றா சேர்ந்து இந்த தருணத்தை ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக மாற்றி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எல்லாருமே பாராட்டணும். எனக்கு இந்த டே ரொம்பவே நல்லா போச்சு. ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிட்ட ஒரு திருப்தி இருந்துச்சு. அது அன்எக்ஸ்பெக்டடாக நல்லாவும் இருந்தது, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களை வேறு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. பாய்.